Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome to Raghu Village Channel. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்க அப்படினா ஆடி இரண்டாவது வார வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இன்னைக்கு சாயந்திரம் 6:30 க்கு வந்து டைம் ஆயிடுச்சு. சரி எப்பவும் போல காலையில எழுந்திருச்சு நீட்டா சுத்தம் பண்ணி எல்லாரும் வந்து தலை குளிச்சு ரெடி ஆயாச்சு. சரி எப்பவும் போல பூஜையில வந்து எல்லாரும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு தியானம் பண்ணுவோம், பிரார்த்தனைகள் பண்ணுவோம். பாட்டா இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் வந்து நம்ம பாடிட்டு பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு பூஜையில பாத்தீங்க அப்படினா அம்மனுக்கு உகந்த சிறப்பான ஒரு சின்ன சின்ன பாட்டுகள்லாம் இருக்கு. அதுலயே வந்து ரொம்பவும் சின்னதா ஒரு பாட்டு எடுத்து அம்மனை வந்து ஆராதனை நினைச்சி மனசுல நினைச்சி நாம வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து இன்னைக்கு சாமி கும்பிடுறோம். மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்பவே வந்து ஜாலியா இருக்கும். ஆனா வந்து வாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா மேடம் எல்லார் ஈஸ்வரி மாதிரி அவங்களோட வாய்ஸோட அடாப்ட் ஆகாது, அவங்களோட ஒத்து போகாது. ஓகே, நீங்கள் சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு என் வாய்ஸ் தகுந்தாப்புல தான் என்னால் பாட முடியும். இந்த நேரத்தில் நான் வந்து பாட்டெல்லாம் கற்றுக்கல. ஓகே, என்னால் முடிச்ச வரலாம் மனசுக்குள்ளே நினைக்கிறத இன்றைக்கி வாய் விட்டு மனசில் மாரியம்மனை அம்மனை நினச்சிட்டு அவங்கள இன்றைக்கி வந்து நாங்கள் பூஜை பண்ண போகிறோம். பாட்டு முடிஞ்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாம்பிராணிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சோடம் பற்ற வச்சு நம்ம வந்து முடிச்சுக்குவோம். ஒரு எளிமையான வழிபாடு தான் இன்னைக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு பூ போட்டாச்சு, விளக்குக்கும் பூ போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றியாச்சு. ஓகே, எல்லா சாமிக்கும் நம்ம நீட்டாக இந்த பிள்ளையாருக்கு கூட நம்ம பழைய பொட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு புதுசாக வந்து நம்ம வச்சு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாங் வந்து பாடி பூஜை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். கடைசி வரலும் பாருங்கள், கொஞ்சம் வந்து வாய்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்கள மாதிரி இருக்காது பாடகர் மாதிரி. ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் வெறும் வந்து பாட்டு தான் பாட போகிறேன். வாங்க பாடு. தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி துணை நீயே மகமாயி. தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி துணை நீயே மகமாயி. ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே, ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே. கடை கண்ணாலே பார்த்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய், கடை கண்ணாலே பார்த்தருவாள் காலமெல்லாம் காத்தருள்வாள். தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி, அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம். அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம். தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி, சிங்க முக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா, சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா, வந்து வரம் தந்திடுவாய் எங்கள் குலதெய்வம் அம்மா, வந்து வரம் தந்திடுவாய் எங்கள் குலதெய்வம் அம்மா. தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி துணை நீயே மகமாயி. தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி.
ஓகே, இப்போ பாட்டு முடிஞ்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம சாம்பிராணி அந்த இதை போட்டுருவோம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் தூபா கரண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குச்சி, சின்ன சின்ன குச்சியெலாம் உடச்சி போட்டு ஒரே ஒரு சூடம் உள்ளே வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டால் அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இல்லை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த தூளாக வைக்கவங்கள அதை வந்து நான் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இப்போது ஒரு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே வந்து வீடு ஃபுல்லும் ஒரே நறுமணமாக இருக்கும். கொஞ்சம் எரிஞ்ச உடனே அந்த நெருப்பை அணைச்சி இதுன்னுட்டோ அந்த எரியறது நின்றுடும். இதை மாதிரி வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம சாம்பிராணி பவுடர் போட்டோம் அப்படின்னோம்னா நல்லா வந்து புகை எல்லாம் வந்து வந்துடும். வீடு ஃபுல்லும் நமக்கு வந்து ஒரே வாசமாகவும் இருக்கும். ஏதாவது கொசு தொல்லைகள் இருந்தாலும் நமக்கு எல்லாமே இருக்கும். நம்ம கிச்சனாக இருக்கட்டும், இல்லை வந்து சாமி பூஜை அறை, படுக்கை அறை, எல்லா இடத்துக்குமே நம்ம இதை காமிக்கலாம். அதே மாதிரி நிலக்கால் படி, அதே மாதிரி வெளியே சைடு எல்லா இடத்துலையும் நம்ம காமிக்கும் போது நமக்கு வந்து நல்லாவே ஒரு, அதாவது மனசுக்கும் ரொம்பவும் இதமாகவும் இருக்கும், திருப்திகரமாகவும் இருக்கும். கவலையெல்லாம் வந்து மறந்து செய்யும் போது ரொம்பவே வந்து உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம காமிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சூடம் வந்து ஏற்றிடுவோம். ஏன் ரொம்ப சிம்பிளாக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், ரொம்ப வந்து கிராண்டாலாம் கிடையாது. நம்ம வீட்டில் எப்பயும் வழிபடுற மாதிரி இன்றைக்கி பாட்டு பாடி நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஜாலியாக வேணுங்களா, இல்லை நெக்ஸ்ட்டு வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த லாக்டவுனில் குட்டீஸ்களுக்கான ஒரு வீடியோஸ் தான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.